இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்க போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் ராசியில் சனி குரு ஐந்தாம் வீட்டில் ராகு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பத்தாம் வீட்டில் சூரியன் லாபஸ்தானத்தில் கேது சுக்கிரன் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன பத்தில் சூரியன் பதவியை தருவார் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சனி பகவானின் பார்வை கிடைப்பதால் யோகங்கள் அதிகமாகும் வேலையில் ப்ரமோஷன் வரும் புதிய பொறுப்புகள் வரும் சம்பளம் அதிகரிக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதியால் லாபம் அதிகரிக்கும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம் கவனமாக இருக்கவும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்திறனால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எது எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெறுவது அவசியம் நண்பர்களால் படிப்புக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவர் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் சூரியன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து கூடும் கலைத்துறையினருக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நீங்கும் மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் மாணவர்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கான கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் பணவரத்து சீராக இருக்கும் ஆர்டர்கள் வருவது தாமதப்படும் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சைக் கேட்டு செயல்பட வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும் பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு வேலை தவறிய உணவு உண்ணும்படி நேரலாம் அரசியல் துறையினருக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சினை தலை தூக்கலாம் மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் ஒன்று மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினாறு உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐப்பசி மாதத்திற்கான பரிகாரம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்வதும் நல்லது தரும் நன்றி வணக்கம்